ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு தக்காளி ஊறுகாய் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். சிவப்பாக 12 தக்காளி எடுத்துக்கோங்க. 6 தக்காளி கட் பண்ணி வச்சுக்கணும். 10 பல் பூண்டு, கொஞ்சம் இஞ்சி, பச்சை மிளகாய் 6, கருவேப்பிலை கொஞ்சம். மீதி 6 தக்காளி மிக்சியில் அடித்து வச்சுக்கணும். கடாயை வச்சாச்சு, எண்ணெய் ஊற்றியாச்சு. பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். தக்காளி தக்காளி போட்டதும் சால்ட் போட்டுடுங்க, அப்பதான் நல்லா தக்காளி வெந்துடும். அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள், தக்காளி நல்லா வெந்ததுக்கப்புறம் வெந்துருச்சு. இப்போ அந்த தக்காளி அடித்து வச்சு அந்த அதை ஊற்ற போகிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணணும். காரத்துக்கு மிளகாத்தூள் ஆட் பண்ணுறோம். வெடுப்பு மிளகாத்தூள் 2 ஸ்பூன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, அந்த ரா ஸ்மெல் போகணும். 10 நிமிஷம் நல்லா வேகணும். வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். அப்பப்போ நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா வெந்துட்டுருக்கு. எண்ணெய் மேலே வந்துருச்சுன்னு ஆஃப் பண்ணிடாதீங்க. அந்த தக்காளியோட பச்சை ஸ்மெல் அப்படியே இருக்கும். நல்லா சுண்டி வர்ற வரைக்கும் நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. அப்பப்போ நல்லா சுண்டிடுச்சு. இப்போது லாஸ்ட்டாக நல்லெண்ணெய் ஊற்றி நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா கிளறி விடணும். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்ததுன்னா ஆஃப் பண்ணிடணும். நம்ம இது ஒரு கண்டெய்னரில் எடுத்து வச்சுக்கணும். எவ்வளோ நாள் ஆனாலும் கெடாது, நல்லாயிருக்கும். எங்கேயாவது ஊருக்கு போனால் கூட நம்ம எடுத்துகிட்டு போகலாம். 4 or 5 days ட்ராவல் பண்ணுறோன்னா எடுத்துகிட்டு போனால் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். டிஃபன், ரைஸ் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். நல்லாயிருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். பாய், தேங்க்யூ.